வணக்கம். எஸ்கேபி சமையலில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தேங்காய்ப்பால் சாதம். தேங்காய்ப்பால் சாதம் பண்ணுறதுக்கான பொருட்கள்: 600 கிராம் அரிசி, வெங்காயம் 1, தக்காளி 1, 1 கைப்பிடி மல்லி இலை, 1 கைப்பிடி புதினா, 1 மூறி தேங்காய், 6 பச்சை மிளகாய், 2 பிரியாணி இலை, 2 இஞ்சி இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1-6 வெங்காயம், 8 கிராம்பு, 1 நட்சத்திரப்பூவு, 5 ஏலக்காய், 1 இஞ்சி பட்டை, தேவைக்கேற்ற உப்பு, கருவேப்பிலை. தேங்காயை அரைச்சி பால் எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு இந்த அளவுக்கு பேஸ்டாக்கி எடுத்துக்கோங்க. இந்த சல்லடையில் ஊற்றி பால் எடுத்துக்கிடலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு வெங்காயத்தை பேஸ்டாக்கி எடுத்துக்கிடலாம். இஞ்சி பூண்டு வெங்காயத்தை பேஸ்டாக்கியாச்சு. இந்த கரம் மசாலா தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. பிரியாணி இலை போடுறேன், பெருஞ்சீரகம் போடுறேன், கண்டிப்பாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். மல்லி இலை புதினா சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுது. நாம் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிடலாம். அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கிண்டி விட்டு வேக விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி செஞ்சீங்கன்னா ரைஸ் வந்து நல்லா பொலு பொலுன்னு இருக்கும். 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். 1 கப் அரிசினா 2 கப் தண்ணி. இப்போ 1/2 கப் தேங்காய் பால் ஊற்றுனதுனால நான் 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. நம்ம மூடி போட்டு விசில் போட்டு விட்டுடலாம். மூணு விசில் வச்சு வச்சுருந்தேன். இப்போ சோறு வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். தேங்காய் பால் சாதம் ரெடி.